நாங்கள் இந்த காணொளியில் திருவாத ஊரடிகள் புராணத்தினுடைய காப்பு பாடலை பார்க்கலாம். தொடர்ந்தும் அடுத்தடுத்த காணொளிகளில் நாங்கள் திருவாத ஊரடிகள் புராணத்தில் உள்ள ஏனைய பாடல்களையும் அதற்கான பொருளினையும் பார்க்கலாம். எனவே நீங்களும் கல்விக்குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள். நாங்கள் இன்றைய தினம் திருவாத ஊரடிகள் புராணத்தில் காப்பு பாடலை பார்க்கலாம். மாள்பவள வரையில் நிலவு எரிப்பது போல் பரந்த நீற்று அழகு மாது பச்சு உடம்பில் திவள உடன் நின்று ஆடிய பரமன் சிறுவனை தவள மாமறுப்பு ஒன்று ஒடித்து ஒரு கரத்தில் தரித்து பெரும் பாரதப்போர் உயர்கிரி புறத்து எழுதும் கவளமா கழிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து தொழுவோம். எனவே இதுதான் வந்து திருவாத ஊரடிகள் புராணத்தினுடைய முதலாவது காப்பு பாடலாக இருக்கின்றது. இதற்கான பொருளினை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அதாவது பெரிய பவளமலையின் கண்ணே சந்திரிகை பிரகாசிப்பதைப் போல அந்த செம்பவள திருமேனியிலே பரவ பூசிய அந்த வெண்மையான விபூதியானது உமையம்மையினது பசுமையாகிய திருமேனியிலே காணப்படுகின்ற அந்த அம்மையுடன் நின்று திருநடனம் ஆடுகின்ற சிவபெருமானுடைய திருக்குமாரரை வெண்மையாகிய பெரிய ஒரு திருக்கொம்பை முறித்து ஒரு திருக்கரத்திலே வந்து எழுத்தாணியாக கொண்டிருக்கின்ற மகாபாரத யுத்த சரித்திரத்தை வந்து உயர் மேருகிரியாகிய அந்த வீட்டின் கண் எழுதியருளிய கவள உணவையுடைய கரிய களிற்று யானையினது திருமுகத்தை போன்ற எங்களுடைய விநாயக கடவுளை நாம் ஈண்டெடுத்து கொண்ட இலக்கியம் இடையூறின்றி இனிது முடியும் பொருட்டு மனதினாலே தியானித்து கைகளினாலே நாங்கள் அந்த இறைவனை வந்து தொழுவோம் என்று சொல்லி இந்த திருவாத ஊரடிகள் புராணத்தினுடைய காப்பு பாடலினுடைய பொருள் வந்து அமைகின்றது. எனவே தொடர்ந்தும் நாங்கள் ஏனைய காணொளிகள் மூலம் திருவாத ஊரடிகள் புராணத்தில் உள்ள ஏனைய பாடல்களையும் அவற்றுக்கான பொருளினையும் வந்து தெளிவாக விளக்கமாக நாங்கள் பார்த்து கொள்ளலாம். எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள் கல்விக்குரலுடன்.